இந்த மாதிரி எல்லாம் விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ முதல் கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடெல்லாம் சுற்றி காமிச்ச உடனே வந்து விஜய் சேதுபதி வந்து ப்ரொடியூசர் ரவீந்தர் அவர்களை வந்து இன்வைட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ ப்ரொடியூசர் ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒரு பிக் பாஸ்க்கு ஏற்ற ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செம சேலஞ்சிங் அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருப்பார், அவர் யூஸ்வலாகவே அவர் ஃபேட் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவர் வந்த உடனே வந்து ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் வந்து சொன்னார் அண்ட் அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அண்ட் உள்ள வீட்டுக்குள்ளே போய் அவர் கஷ்டப்பட்டாரா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஸ்டேஜில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து கேட்குறாங்க, இதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட இன்னொரு சைடை வந்து நான் மக்களுக்கு வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நான் என்னை பொறுத்தவரையும் வந்து எனக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட நான் இன்னொரு சான்ஸ் தருவேன், கண்டிப்பாக அவங்களுக்கு என்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, உடனே விஜய் சேதுபதி வந்து எல்லாரையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை எனக்கு தெரியும், பட் நான் முக்கியமாக இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான காரணம், ஸோ நிறைய பேருக்கு ஆம்பிஷன் இருக்குது இந்த மாதிரி சினிமா கரியரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சினிமாலேயே இருக்கிறனால எனக்கு இன்னொரு சைடு இருக்குது, நான் அந்த சைடை காட்டிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சரி உள்ளே போனோடனே யாரை மிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து நான் வந்து மூணு விஷயத்தை மிஸ் பண்ணுவேன், என்னோட ஒய்ஃப், என்னோடய ஃபுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய மதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒய்ஃபை வந்து மேலே கூப்பிட்றாங்க மகாலட்சுமி. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இவர் வீட்டுக்குள்ளே போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவர் வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு பாட்டில் எடுக்கணும்னா கூட வந்து அவர் எடுக்க மாட்டார், அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், பட் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா அவங்க எல்லா விஷயங்களும் அவங்க தான் செய்யணும், அதை அவர் எப்படி செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியல, பட் அவர் வந்து போகிறாரு, அவர் டிசைட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமியோட பையன் அங்கே கூட இருக்காங்க, ஸோ டோன்ட் லெட் மீ டவுன் டேட் அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் வந்து கொடுக்குறது பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து ரவீந்தர் கையில் ஒரு ஃபேக்கான ஒரு ட்ராஃபியை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு, என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி தான் இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க, ஸோ இவ்வளோ நாள் கமல் சாரை பார்த்துருப்பீங்க, இப்போ நான் விஜய் சேதுபதி வந்திருக்கேன், எனக்கு ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக யோசித்து சூப்பரான விஷயத்தை வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் எல்லாருமே வந்து ஒரு கமர்ஷியல் மூவியை செலக்ட் பண்ணி ஒரு பீக்கு போன ஒரு இடத்துல ஒரு கேரக்டரை வச்சு மட்டுமே வந்து ஒரு பீக் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னால் நீங்கள் தான், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ரிலேட்டடான ஒரு ஷோவில் நீங்கள் ஒரு வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கிறது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஸோ விஜய் சேதுபதி செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஆடியன்ஸை பார்த்து உஷாராக இருங்க சார், அவங்க கைத்தட்டலாம் மயங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு அட்வைஸ் சொன்னதை பார்க்க முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஸோ அவர் வந்து உள்ளே போனோடனே அவரே கலாய்ச்சிக்கிறார், எனக்கு இப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு எலிஜிபிள் கண்டஸ்டன்ட் வந்திருக்கேன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக ஒரு சோஃபாவில் போய் உட்கார்றாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தனியாக பேசிகிட்ருக்காரு, பட் ரொம்ப மூச்சு வாங்குது அவருக்கு, எப்படி சர்வை பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல, பட் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதையும் மீறி அவர் வந்து சர்வை பண்ணிட்டார் அப்படின்னா வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரவீந்தரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.